ஹாய் கைஸ் வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா 5 சூப்பரான ஃபீச்சர் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது என்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்றத வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் உங்களோட வாட்ஸ்அப்பை ஃபர்ஸ்ட் வந்து பீட்டாவாக கன்வெர்ட் பண்ணிங்க, பிகாஸ் பீட்டா யூஸருக்கு தான் எந்த ஒரு அப்டேட் இருந்தாலும் ஃபாஸ்ட்டாக வரும். ஸோ பீட்டாவில் எப்படி ஜாயின் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, வீடியோ கீழே இன்ஸ்டால்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிங்க. ஸோ உங்களோட வாட்ஸ்அப்பை பீட்டாவாக கன்வெர்ட் பண்ணிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடியோ மெசேஜ். பொதுவாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணிட்டு இருக்கும்போது வாய்ஸ் மெசேஜ் ஐக்கான் தான் இருக்கும். பட் இப்போ வந்த ஃபியூச்சரில் அந்த ஐக்கான் மேலே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ ஐக்கானாக கன்வெர்ட் ஆகிடும். அந்த வீடியோ ஐக்கான ஒரு டைம் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட் செல்ஃபி கேம் ஆன் பண்ணி உங்களுக்கு வீடியோ வந்து ஷூட் ஆகும். ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னா நார்மலாக மெசேஜ் பண்ணுறதுக்கு பதிலாக வீடியோ மெசேஜ் ஆப்ஷன் வாட்ஸ்அப்லேயே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த ஃபீச்சர் உங்களுக்கு வந்திருக்கா வரலையான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரெண்டாவது ஃபீச்சர் வந்து ஸ்க்ரீன் மிரர். பொதுவாக உங்களோட மொபைல் ஏதோ டவுட்டாக இருக்குது, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களோட ஸ்க்ரீன் அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறீங்க, பொதுவாக வீடியோ கால் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, கீழே புதுசாக ஒரு ஐக்கான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த கேமரா ஐக்கான் இருக்குல்ல, அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஆப்ஷன் ஷேர் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்க்ரீன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அப்படியே அங்கே அவங்களோட மொபைலில் தெரிய ஆரம்பிச்சிடும். இதன் மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது பண்ணாலும் சரி, அவங்க வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து சொல்லித்தர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுவுமே யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். ஸோ மூணாவது ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் எடிட்டிங். பொதுவாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு மெசேஜ் இல்லை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடுச்சின்னு வச்சிங்க, உடனே டெலிட் ஃபார் யூ ஒன் கொடுத்துட்டு வேறு மெசேஜ் தான் சென்ட் பண்ணுவீங்க. பட் இனிமேல் அப்படி பண்ண வேணாம். எந்த மெசேஜ் ராங்காக இருக்கோ அதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலே 3-dot மெனு இருக்கும், ஜஸ்ட்டு அந்த மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அதில் வந்து காப்பி அண்ட் எடிட் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இதில் கீழே எடிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி எந்த இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்கோ அந்த இடத்துல வச்சு ஈஸியாக வந்து அந்த மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணி அகைன் சென்ட் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் மெசேஜ் வந்து சென்ட் ஆகிடும். என்ன ஒரு எடிட்டர்னு வாட்டர்மாக இருக்கும், பட் நோ இஷ்யூ. இந்த ஃபீச்சர் உங்களுக்கு வந்திருக்கா வரலையான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாலாவது ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா சேட் லாக். இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட பர்டிகுலர் சேட்டை யாரும் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இதை வந்து எனேபிள் பண்ணிங்க. யாரோட ப்ரொஃபைல் லாக் பண்ண நினைக்கிறீங்களோ உங்களோட ப்ரொஃபைல் உள்ளார போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேட் லாக் அப்படின்னு வந்து ஒரு எனேபிள் ஆகிருக்கும். ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும் போது டிஃபால்ட்டாக ஆஃபில் இருக்கும், லாக் திஸ் சேட் வித் ஃபிங்கர் பிரிண்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணி விட்டுருங்க. சரி ஓகே ப்ரோ, இது ஆன் பண்ணிட்டேன், எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் இருக்குல்ல, ஹோம் ஸ்க்ரீனில் டாப்பில் பார்த்தீங்கன்னா லாக்டு சேட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷனோடு வந்திருக்கும். மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க லாக்டு சேட்னு. அதை கிளிக் பண்ணும்போது உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கேட்கும். கரெக்டாக கொடுத்துருவோம்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த சேட்டில் லாக் பண்ணிங்களோ அவங்க கூட ஈஸியாக பேசிக்கலாம். உங்களோட பெர்மிஷன் இல்லாத வேறு யாரும் ஓப்பனும் பண்ண முடியாது. இல்லை ப்ரோ அதை ஆஃப் பண்ண நினைக்கிறீங்கன்னா அகைன் போயிட்டு அதை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஸோ லாஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர், பொதுவாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதோ ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறீங்க அப்படின்னும் போது என்ன பண்ணுவீங்க, பொதுவாக டாக்குமெண்ட்டில் அனுப்பிங்க, நல்லா கிளியராக போய் சேரும் அப்படின்றதுக்காக. ஸோ அது ஒரு நல்ல மெத்தடு தான். அப்படி இல்லைனா நார்மலாக ஃபோட்டோ செலக்ட் பண்ணி ஷேர் பண்ணுவீங்க. இப்படி ஷேர் பண்ணும்போது அது வாட்ஸ்அப் வந்து கம்ப்ரஸ் பண்ணி உங்களோட ஃபோட்டோவோட குவாலிட்டியே கம்மி பண்ணிடும். ஸோ பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி பார்த்தா கூட அந்த குவாலிட்டி வந்து அப்படியே உடையும். ஸோ இதுக்காகவே புதுசாக ஒரு ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க வாட்ஸ்அப்பில். எந்த ஃபோட்டோ ஷேர் பண்ண நினைக்கணும் அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா மேலே ஹெச்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து புதுசாக வாட்ஸ்அப்பில் வந்திருக்கு. அதை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ நார்மலாக கம்ப்ரஸ் ஆகுது இல்லை, அது கம்ப்ரஸ்னே இல்லாத உங்களுக்கு ஷேர் ஆகுது. ஸோ ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி ஹெச்டி குவாலிட்டி அப்படின்ற மாதிரி ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஹெச்டி குவாலிட்டி கிளிக் பண்ணி டன் கொடுத்து நீங்கள் சென்ட் பண்ணும்போது உங்களோட ஃபோட்டோ வந்து குவாலிட்டி வந்து கொஞ்சம் பெட்டராக வந்து போகுது ஹெச்டி குவாலிட்டியில். பட் ஒரிஜினல் ஃபைல் நம்ம டாக்குமெண்ட் ஷேர் பண்ணுறோம்ல, அந்த அளவு குவாலிட்டி வருமானு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் இது ஒரு நல்ல ஃபியூச்சர்னு சொல்லலாம். நீங்கள் ஒரிஜினல் ஃபைல் ஷேர் பண்ணணும்னா டாக்குமெண்ட்டில் சென்ட் பண்ணுறது தான் பெஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும். பட் இதுவும் ஒரு ஃபியூச்சர் கொண்டு வந்திருக்காங்கன்றத உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ கைஸ் இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப்பில் வந்திருக்கிற 5 யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் என்னென்னன்றதை பார்த்தோம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா இதை மாதிரி யூஸ்ஃபுல்லாக வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணால் வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி பேங்க்ஸ் வீடியோ. சீஸ் கைஸ்.